بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமை யுதிலில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத் ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல் லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் وقال الله تعالى ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم ان استقى الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் பெரும் திரளாக குழுவியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் நவீன மீடியாக்களும் சமூக சீர்கேடுகளும் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நவீன மீடியாக்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் பயன்படுத்தாமல் அதற்கு மாற்றமான முறையில் பயன்படுத்தி அது நமக்கு ஏராளமான விளைவுகளை தீய விளைவுகளை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் இருக்கிறது. மீடியாக்களை நல்ல முறையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதன் மூலம் நமக்கு ஏராளமான நன்மைகளை அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு அதற்கு மாற்றமான நிலையில் தான் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அது குறித்து ஒரு விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த நவீன மீடியாக்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை சரியான முறையில் பயன்படுத்தப்படணும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மீடியாக்களை பொறுத்த மட்டும் மீடியா என்பது இன்றைக்கு ஒரு அத்தியாவசிய பொருளாக, அதாவது ஆரம்ப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு உணவு உடை உறையூல் இது இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு வந்து இந்த நவீன மீடியாக்கள் இல்லாமல் இன்னைக்கு உயிர் வாழ முடியாதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இது மக்கள் மத்தியில் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு மொபைல் ஃபோன் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு கேவலமாக பார்க்கக்கூடிய நிலைமை, என்னடா ஒரு மொபைல் ஃபோன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது.
அப்ப அந்த அளவுக்கு கட்டாயமாக ஒரு மனிதன் மொபைல் போன் வச்சுதான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அட்வான்ஸா போய் ஒருத்தன் உயிர் வாழ்றதாக இருந்தா ஸ்மார்ட் போன் வச்சுதான் இருக்கணும், அது இருந்தால்தான் உயிர் வாழலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த நவீன மீடியாக்கள் சமூகத்துக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. உண்மையிலே இன்னைக்கு ஒரு அவசியமான பொருளாகத்தான் இருக்கிறது. நிறைய தொடர்பாடல்களுக்கு இந்த நவீன மீடியாக்கள் நமக்கு பல நன்மைகளை பெற்று தரத்தான் செய்கிறது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆரம்ப காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இந்த மீடியாக்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களில் ஒருத்தரோட தொடர்பு கொள்றதாக இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வோம்? ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட பேச வேண்டும் என்று சொன்னால், கருத்துக்களை பரிமாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வோம்? கடிதம் மூலமாக, லெட்டர் மூலமாக தகவலை பரிமாற்றம் செய்வோம். மனைவி உள்நாட்டில் இருப்பாங்க, கணவன் வெளிநாட்டில் இருப்பாங்க, தகவல் பரிமாற்றம் எப்படி நடக்கும்? ஒரு லெட்டர் போடுறது ஒரு மாதத்துக்கு பின்னாடி, ஒன்றரை மாதத்துக்கு பின்னாடி லெட்டர் போய் சேரும். இப்படி ஒரு காலம் இருந்தது. அல்லது ஒரு டேப் ரெக்கார்டரில் உட்கார்ந்து பேசி அனுப்புறது, அவங்களுக்கு அவங்க அங்கிருந்து பேசி ரிட்டன் இங்கே அனுப்புறது. இப்படி ஒரு காலம் இருந்தது. முகம் பார்க்க முடியாமல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஆரம்ப காலங்களில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்குதா? மிகப்பெரிய முன்னேற்றம். ஒருத்தர் வெளிநாடில் இருந்து பல மைலுக்கு அப்பாற்பட்ட நாடுகளில் இருந்தால் கூட வீட்டோடு இருக்கிற மாதிரி, வீட்டிலேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை, எனி டைம் முகத்தை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து டெக்னாலஜி முன்னேறி இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பக்கத்து வீட்டாள்கிட்ட கேட்கறத விட வெளிநாட்டில் இருக்கிறாக்கள்கிட்ட கேட்கறது சிம்பிள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அசல் வீட்டில் கேட்கறதா இருந்தால் போய் கதவை தட்டி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்கு சரண்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரே செகண்டில் கேட்டுடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து உலகம் சுருங்கி போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. அப்போ இது போன்று எண்ணற்ற தாக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல் சோசியல் மீடியா, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற மீடியாக்கள் வழியாக இன்றைக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம்? ஆரம்ப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்தவர்களை, அந்த நட்புகளை, உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. வெளிநாட்டில் பல வருஷங்கள் சந்திச்சிருந்திருப்பாங்க, இலங்கைக்கு வந்தால், நாட்டுக்கு வந்தால் அவங்க யாருன்ற கனெக்ஷனே இருக்காது, சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்காது, அவங்க எங்கே இருக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. இப்போ எப்படின்னு கேட்டால் யாராக இருந்தாலும் ஃபேஸ்புக் வழியாக, முகநூல் வழியாக எல்லாரோடையுமே உறவு பாராட்டலாம். ஏற்கனவே காணாமல் போன நண்பர்களை கூட இப்போ கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு முன்னேற்றமாக இருக்கிறது. அப்போ இந்த நவீன மீடியாக்கள், இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அதே போல் மற்ற மாஸ் மீடியா, இந்த மீடியாக்கள் இந்த வளர்ச்சியின் காரணத்தினால பல இது போன்ற பல நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. உண்மையிலேயே லெட்டரில் ஒரு மாதம் ஒருத்தருக்கு தகவல் சொல்கிறத விட ஒரு செகண்டில், ஒரு நிமிஷத்தில் ஒருத்தருக்கு நல்லது கெட்டதை சொல்கிறது உண்மையிலே நமக்கு நன்மை தானே? இது உண்மையிலே மிகப்பெரிய நன்மை தான். அதே போன்று மார்க்க விவகாரங்களை, மார்க்க கருத்துக்களை ஃபேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அடுத்தவர்களுக்கு சுலபமாக எடுத்து சொல்ல முடியும், பரப்ப முடியும். இப்படி எண்ணற்ற நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த மீடியாக்களை பொறுத்த மட்டும் இது கத்திய போல. கத்தியை வந்து காய்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், மனுஷனை வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய நன்மை. மீடியான்னு சொன்னாலே டோட்டலாக இல்லை ஹராமு, அதை யூஸ் பண்ணிடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, கையில் பிடிச்சிடவே கூடாது என்று சொல்லவும் முடியாது. அதுக்காக வேண்டி முழுக்க முழுக்க அது அதுதான் வாழ்க்கை, அதைத்தான் கையில் எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டு இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லவும் முடியாது. அப்போ அதை சரியான முறையில் அதனுடைய நன்மை தீமைகளை உணர்ந்து பக்குவமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதன் வாயிலாக அந்த டெக்னாலஜி வழியாக பெறக்கூடிய அந்த நன்மைகளை சரியான முறையில் பெறக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த மீடியாக்களில் மொபைல் ஃபோனை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மொபைல் ஃபோன் வழியாக இன்றைக்கு எவ்வளவு மார்க்க வரம்புகள் மீறப்பட்டு மார்க்கத்துக்கு அப்பால போய் எவ்வளவு தவறான காரியங்களை, தவறான காரியங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இந்த செல்ஃபோனை வச்சு எவ்வளோ எல்லாம் தவறான காரியத்துக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் பயன்படுத்துறது ஒரு தனி கேட்டகரி. அதே போல் அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துறதுனால உளவியல் ரீதியாகவும், அதே போல் நமக்கு உடல் ரீதியாகவும் அதனால் எவ்வளவு பாதிப்புகள் இன்றைக்கு நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாத விதத்தில் இந்த மொபைல் ஃபோன்கள் வழியாக எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம்.
நமக்கு கூட தெரியாது இது இதனால தான் வந்திருக்குது, இந்த மொபைல் போனை பயன்படுத்துறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது என்று கூட நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா நம்ம சந்திக்கக்கூடிய பல நோய்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு இந்த மொபைல் போன் என்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதுல ஒவ்வொரு வகையா கேட்டகரி கேட்டகரியா பார்க்கலாம். இப்ப உதாரணமாக சொல்ல போன இந்த மொபைல் போனை வச்சு சின்ன குழந்தைகளுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதே போல பெரியவர்களுக்கு இளைஞர்கள் இந்த மொபைல் போனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இப்படி நம்ம பார்த்தோமே ஆனால் முதல் கட்டமாக சிறுவர்களை குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த குழந்தைகள்னால குழந்தைகள கையில போனை கொடுக்கறதுனால எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு தெரியுமா? நம்ம கூட தெரியாம கண்டுகொள்ளாம இது என்ன பிரச்சனை இருக்க போகுது, புள்ள போனை கேட்டா கேம் விளையாடுறது கேட்டா கொடுக்கறது, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது. இன்னும் சொல்ல போனா குழந்தைகள் பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்கு, குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னு சொன்னா அவங்களுடைய வாயம் மூடணும் என்று சொன்னால் மொபைல் போனை கையில கொடுத்தா சத்தம் இல்லாம இருப்பாங்க. நம்ம டிவி பார்க்கும் போது சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களே சத்தம் போட்டு இருப்பாங்க. ஆரம்ப காலங்கள்ல வேற வேற கதைகளை சொல்லித்தான் அவங்கள வாய அமைத்த வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்ப அப்படியெல்லாம் கிடையாது, மொபைல் போனை தூக்கி கொடுத்து இந்த டெம்பிள் ரன் கேம் இருக்குது ஓடுங்கம்மான்னு சொன்னா அது வாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கும், நம்ம வேலை நம்ம பார்க்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு நிலைமை இப்ப இருக்குது. அப்ப தாய் பெற்றோர்கள் தங்களுடைய இலகுக்காக வேண்டி நம்ம ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காகவே நாங்க மொபைல் போன்களை கொடுக்குறோம். இந்த குழந்தைகள் பயன்படுத்துறதுனால எவ்வளவு பாதிப்பு இருக்கு தெரியுமா? எவ்வளவு இவங்க சைக்கோலஜிக்கலா பிசிக்கலா எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? எத்தனை ஆய்வுகள் இதை பற்றி சொல்கிறது தெரியுமா? கண்டுகொள்கிறோம் இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியாம இருக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் குழந்தைகளுடைய இந்த 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்குதானே, இந்த 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய அந்த மூளை தான், 3 வயசுக்கு உட்பட்ட காலகட்டங்களில் தான் மூளை வளர்ச்சி அடைய ஆரம்பமாகுது. இந்த மூளை வளர்ச்சி இருக்குதே பிசிக்கலா, அந்த மூளை எப்ப வளர ஆரம்பிக்கும் என்று சொன்னால் 3 வருஷத்துக்கு உட்பட்ட அந்த 3 வருடங்கள் வரைக்கும் தான் குழந்தைகளுடைய மூளை வளரும். எந்த அளவுக்கு இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னு கேட்டா இந்த 3 வருஷத்துக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த மொபைல் போனை பயன்படுத்துறதுனால மூளை வளர்ச்சியில இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 3 வருஷத்துக்கு பின்னாடி அந்த மூளை டெவலப் ஆகிறன்றது வேற, வளர்ச்சின்ற கட்டம் இருக்குதே இது 3 வருஷத்துக்குள்ளதான் வளரும். அப்ப இதனால மொபைல் போனை அந்த நேரத்தில் பயன்படுத்துறதுனால மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், மூளை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு சின்ன குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இந்த மொபைல் போனை நாங்கள் கொடுக்குறோம், 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எந்த போனா இருந்தாலும் பூந்து விளையாடக்கூடிய அளவுக்கு, ஐபோனா இருந்தாலும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண தெரியும், ஐஓஎஸ்ன்னு யூஸ் பண்ண தெரியும், அந்த அளவுக்கு குழந்தைகள் டெவலப்பா இருக்கிறாங்க. 3 வயசுக்குள்ள எடுத்து செல்ஃபி எடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமா இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் அந்த செல்போன்ல ஊறி போயிருப்பாங்க பாருங்க, எவ்வளவு அப்ப மூளை வளர்ச்சிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. அதே போல நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் இது அத்தனையும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல சில பல்கலைக்கழகங்கள் இது சம்பந்தமா ஒரு ரிசர்ச் பண்றாங்க, ஒரு ரிசர்ச் பண்ணி எந்த அளவுக்கு இதனால பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் சைக்கோலஜிக்கலா உள ரீதியாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆய்வு செய்றாங்க. அந்த ஆய்வுக்காக வேண்டி சுமார் 1100 குழந்தைகள் எடுக்கிறாங்க. 1100 குழந்தைகள் எடுக்கிறாங்க. அவங்களுடைய வயது எப்படின்னு கேட்டா 8 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் உட்பட்ட குழந்தைகளை 1100 குழந்தைகளை எடுத்து அவங்க அந்த ஆய்வை மேற்கொள்றாங்க. ஆய்வுடைய முடிவாக ஆய்வுடைய ரிசல்ட்டாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி குழந்தைகள் இந்த வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த செல்போன் பாவிக்கிறதுனால எந்த அளவுக்கு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு உள ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், தூக்கமின்மை இதனால ஏற்படுகிறது, இவர்களுக்கு தூக்கமே இல்லாம போகக்கூடிய அளவுக்கு நைட்டு நேரத்தில் தூக்கம் தூங்க முடியாத அளவுக்கு அது அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அவங்க முடிவாக சொல்றாங்க. அதே போல மனநிலை பாதிக்கப்படுகிறது, உள்ளம் பாதிக்கப்படுகிறது, அது ரிசர்ச்சிலேயே முடிவாக அது ஒரு பிரச்சனையாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல மன அழுத்தம் இதனால ஏற்படுகிறது என்று சொல்லி சின்னொரு பிரச்சனையாக இருந்தால் கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் பலவீனமானவர்களாக இதனால வளர்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆய்வினுடைய முடிவாக சொல்லப்படுகிறது.
ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டு அதை முடிவாக சொல்றாங்கன்னு கேட்டா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். அதே போல மொபைல் போன்ல பேசுறதுனால இந்த மின்காந்த அலைகள் இருக்குது, இது மூளையை பாதிப்பு, மூளையை பாதிக்கும். எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று சொன்னால், இந்த மூளையில ஒரு கட்டி வரும், அந்த கட்டி காலப்போக்கில் கேன்சராக மாறும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செல்போனுடைய அந்த டவர், மின்காந்த அலைகள் போக டவர்லேருந்து வருமா இல்லையா, இந்த அலைகள்னால இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க. கண்டுகொள்கிறோமா நம்ம இதை பற்றி யோசிக்கிறோமா? ஆரம்ப காலங்களில் இந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணுவாங்களே, ப்ளூடூத் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது அதிகமாக பயன்படுத்திடக்கூடாது, இது வந்து கேன்சர் உண்டு வந்துடும், வயர்லெஸ் அந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணும்போது இதனால் கேன்சர் வரும் என்று சொல்லி அதை ப்ளூடூத்தையே கண்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை ஆரம்பத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு நிலைமை எப்படின்னு கேட்டால், எல்லாமே வயர்லெஸ் தான், எல்லாமே வயர்லெஸ் தான். ப்ளூடூத்ன்றதுக்கு பதிலாக பேரை மாற்றி வச்சு வேறு வேறு பேரில் என்ன செய்கிறாங்க, ஹெட்செட்டுகள், இயர்ஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வயர்லெஸ். அப்போ உண்மையிலே இந்த வயர்லெஸ் டெக்னாலஜினால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் சும்மா சிந்திச்சு பாருங்க, ஆரம்ப காலங்களில் கேன்சர் நோயால் மௌத்தா போனார்கள் எத்தனை பேர், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, ஒரு கோடியில் ஒன்று, லட்சத்தில் ஒன்று, அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊருக்கு கேன்சர்னால பாதிக்கப்பட்டவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருக்கு 30 பேரை புறக்கி எடுக்கலாம். எப்படி மௌத்தா போனாங்கன்னு பார்த்தா கேன்சராக இருக்கும். அப்போ இந்த கேன்சர் சர்வசாதாரணமாக பரவி இருக்கிறது என்றால், அந்த நோயினால் குழந்தைகள் உட்பட பெரியவர்கள் வரைக்கும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இதுவெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த மின்காந்த அலைகள் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெரியவங்களுக்கே தாங்காது என்று சொன்னால், சின்ன குழந்தைகளோட கையில் கொடுத்து வச்சா என்ன நடக்கும், நம்ம எல்லாருடைய விபரீதத்தை உணராமல் இவ்வளோ பாதிப்பு இருக்குது என்பதை தெரியாமல் கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ இவர்கள் இதனால் உள ரீதியாக சைக்கோலஜிக்கலாக பாதிக்கப்படுறாங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் அவர்களுக்கும் அந்த வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் பாதிப்பு இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வுகள் கண்டுபிடித்து சொல்கிறாங்க. நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள் இன்றைக்கு என்ன சொல்றாங்க, கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக மொபைல் போன் யூஸ் பண்ணும் போதும் பாதிப்பு இருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சின்ன குழந்தைகள் இந்த மொபைல் போன் யூஸ் பண்றதுனால எந்த அளவுக்கு பாதிப்பு என்று சொன்னால், இந்த சின்ன புள்ள பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, குழந்தைகள் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, அந்த நேரத்தில் இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளாக இருந்தேன்னு சொன்னா, அவங்க பேச ஆரம்பிக்கக்கூடிய அந்த பேச்சு திறனில் பாதிப்பு ஏற்படும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 30 நிமிஷம் செல்போன் யூஸ் பண்றேன்னு வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 30 நிமிஷம், ஒரு காலையில் ஒரு கேமு, பகலுக்கு ஒரு கேமு, நைட்டுக்கு தூங்கக்குள்ள ஒரு கேம், அல்ல ஒரு வீடியோ, இப்படி பார்த்தேன்னு வைங்களே, ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் ஒரு சின்ன புள்ள செல்போன் யூஸ் பண்ணேன்னு சொன்னா, பேச்சு திறன் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்றால், 49% பேசக்கூடிய அந்த திறமை பாதிக்கப்படும். பேச ஆரம்பிக்கிற குழந்தையா இருந்தா வைங்களே, ஒரு 2 வயசு பிள்ளைக்கு கையில போனை கொடுத்தேன்னு வைங்க, அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்றேன்னு வைங்க, 49% பேச்சாற்றல் குறைந்து மலங்கி போகிறது. இன்றைக்கு அரை மணி நேரமா நம்ம குழந்தைகள் யூஸ் பண்றாங்க, எத்தனை மணி நேரம் இன்றைக்கு செல்போன், குழந்தைய ஆஃப் பண்ணணும்னு சொன்னாலே போனை கொடுத்தா ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமை, போன் ஆஃப் ஆகங்காட்டி குழந்தை சத்தம் இல்லாம இருப்பாங்க, அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. அப்ப எவ்வளவு பாதிப்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல குழந்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க இதுக்கு அடிமையா போறாங்க, இந்த செல்போனுக்கு அடிமையாகி, செல்போன் இல்லைன்னு சொன்னால் சாப்பிடாது, செல்போன் இல்லைன்னு சொன்னால் படிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செல்போன் இரத்தத்தோடு ஊறி போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்ன பண்ணிருக்குது, சமூகத்தில் குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்குது. அதே போல தான் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மார்க்கெட்டிங்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, குழந்தைகளை இருக்கிற மாதிரியே மார்க்கெட்டிங் பண்ணுறது. கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன பெரிய ஆட்களாக கேம்ஸ் விளையாடுவாங்க, அது 1900 அந்த மாதிரி விளையாடுவான், சின்ன குழந்தைகளை இருக்கிற மாதிரி என்ன பண்றது, கேம்ஸை உருவாக்கி வச்சு ஒரு முறை ஒரு கேமை விளையாடிட்டேன்னு சொன்னா, அது காலம்பூரா விளையாடக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி என்ன செய்யறது, அதை வந்து ஈர்க்கப்படக்கூடிய விதத்தில் அந்த கேம்களை உருவாக்கி வச்சு குழந்தைகள் முழுக்க முழுக்க இந்த கேம்ல ஊறி போயிருக்கக்கூடிய நிலைமை. அப்ப அந்த மொபைல் போன் ஒரு நாள் இல்லைன்னு வைங்களே, குழந்தையால நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அது இல்லாட்டி பிரச்சனை தான். அண்மையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்மையில் கூட கண்டி பகுதியில், கண்டி பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு ஹீரசகலன்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு 3 புள்ள வீட்டை விட்டு ஓடி போச்சா இல்லையா, எத்தனை வயசு இருக்கும், எல்லாம் ஒரு 5, 6 வயசு, 7 வயசு, 8 வயசு,
சின்ன புள்ள ஸ்கூல் போகக்கூடிய சின்ன குழந்தைகள் சிறுவர்கள் இவங்க வீட்டை விட்டு ஓடி போய் கொழும்புல போய் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஹீரசகலையிலிருந்து கண்டியிலிருந்து தனியா போய் தனியா பஸ்ல ஏறி போய் மூணு பேர் போய் கொழும்புல கண்டுபிடிச்சக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு என்னடான்னு சொல்லி பார்த்தா அவன்கிட்ட வீடியோ எல்லாரும் வாட்ஸ்அப் வழியா வந்திருக்கும் அந்த செய்தி. அந்த வீடியோவில் அந்த புள்ள வந்து வாய்ஸ் கட் கொடுக்குது, ஏண்டா இந்த மாதிரி பண்ண, எதுக்குடா இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் என்ன காரணம் சொல்கிறான்னு கேட்டால் அதில் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி கூட இருக்கலாம். ஆனால் அதில் சொல்லக்கூடிய தகவல் என்ன, மொபைல் ஃபோனை ஒழிச்சு வச்சேன்னு சொல்லி உமா எனக்கு அடித்தா, மொபைல் ஃபோனை ஒழிச்சு வச்சதுனால எனக்கு உமா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் விட்டு விட்டு ஓடி வந்தேன். இது இந்த பொருளை சொல்லக்கூடிய தகவல். அவங்க பெற்றோர்கள் வழியாக ஒரு தகவல் வந்து வந்ததாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அதில் என்ன சொல்லப்படுது, இல்லை இவன் மொபைல் ஃபோனை இப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருப்பா, அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அதை தடுத்ததுனால கோபப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போனாங்க. எது எப்படி போனாலும் ரெண்டுலேயுமே சொல்லப்படக்கூடிய பொதுவான தகவல் என்ன, இந்த மொபைல் ஃபோனுன்றது பிரச்சனைன்னு விளங்குதா இல்லையா, உமா செருப்பால் அடித்தாவோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம், எதுவாக இருந்தாலும் எல்லாம் மொபைல் ஃபோனை மையமாக வச்சு தானே இந்த பிரச்சனை வந்திருக்குது. ஒரு சின்ன புள்ள வீட்டை விட்டு போகக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னு சொன்னால் எதனால் வந்திருக்குது, அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெட்ரோல் அதே போல் டிவியை போட்டு விட்றது, சின்ன புள்ள இருக்குது பெரியா என்னத்தை பார்க்குறேன்னு விளப்பம் கிடையாது, எல்லாத்தையும் பார்க்குறது, எல்லா சினிமாக்கள் என்ன ட்ராமாக்களையும் பார்க்கும்போது அதில் இந்த மாதிரி ஐடியாக்களை சொல்லி கொடுப்பாங்க. அது குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வாப்பை வந்து வெளிநாட்டில் இங்கே குழந்தைகளுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கேட்குறான், அதில் ஒரு குடுக்காரன் வந்து தூள் விற்கிறவன் வந்து உன்னோட டீல் பண்ணிக்கிட்டு இருந்தானே பேசிக்கிட்டு இருந்தானே அவன் என்ன செஞ்சு என்ன சரி பண்ணியிருந்தா நீ என்ன செய்வ, அதுக்கு அந்த குழந்தை சொல்லக்கூடிய ஆன்சரை பார்க்கணும். தானே கத்தி இருக்குது அப்படி சர்ன்னு குத்தி சொர்ன்னு எடுத்துடுவேன், அவன் சொல்கிற ஸ்டைலை பார்த்தாலே விளங்குது அவன் சினிமாவில் ஊறி போன ஒருத்தர்ன்னு சொல்லி, அவன் சொல்கிற ஸ்டைலை பார்த்தாலே அப்படி குத்தி அப்படி எடுப்பேன், அது சொல்லும் போதே விளங்க அவன்கிட்ட ஸ்டைலை பார்த்தா அவன் ஒரு நடிகம் மாதிரி சொல்கிறான். அவன்கிட்ட வயசை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன பையன், இவன் இப்படி பேசுவானான்னு யோசிப்பான் அவன் முகத்தை பார்த்தா, அந்த அளவுக்கு பேசுறான்னா என்ன இவன் வீட்டில் அந்த வயசுக்கு ஏத்த அளவு டேலண்ட் நினைக்கிறீங்களா, அது அவனுடைய வயசுக்கு மற்றாக்கள் இந்த மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா பேச மாட்டாங்க. இவன் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டதுனாலதான் டிவியோ அல்லது டிராமாவோ ஏதோ ஒரு விதத்தில் கேம்ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த அளவுக்கு அவனுடைய உளவு மனசால பாதிக்கப்பட்டதுனாலதான் இந்த அளவுக்கு அவன் பேசுறான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன சிரிச்சுட்டு போகிறது, சிரிக்கிறதுக்காக வேண்டி இல்லை இதை சொல்கிறது, இந்த மாதிரி செய்திகளை பார்த்து சிரிப்பதற்கல்ல சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்ம எல்லாரும் என்ன சிந்திச்சு பாருங்கள், அந்த பெற்றோர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையுடைய தாய் தந்தை எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் இந்த சபையில் பேசப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய குழந்தைகள் காரணமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவர்களுடைய பெற்றோருக்கு ஒரு பாதிப்பாக இல்லையா, எல்லா பகுதியில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஜும்மா மேடைகளிலும் இந்த சப்ஜெக்ட் தான் பேசப்பட்டது அந்த அளவுக்கு. அப்போ இப்படி ஒரு நிலைமை நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் என்ன நடக்கும், எவ்வளோ நமக்கு கேவலமாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த செல்ஃபோன் தான். இந்த செல்ஃபோன் காரணத்தினால தான் இந்த செல்ஃபோனில் இந்த அளவுக்கு ஊறி போகிறதுனால தான் நம்முடைய குழந்தைகளை இழக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. அதே போல் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, உமா பாப்பா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, குழந்தை என்ன சரி பாதிக்கப்படும் வரைக்கும் உமா பாப்பாவுக்கு தெரியாது, அங்கே என்ன சரி விழுந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இங்கே உமாவுக்கு தெரியாது, என்னான்னு சொல்லி பார்த்தா அவள் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அல்லது அவள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது, அங்கே புள்ளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி நிலைமை இருக்கும். அப்போ இந்த செல்ஃபோனுன்றது ஒரு குடும்பத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ எந்த காரணத்தினாலையும் குழந்தைகளுடைய கையில் செல்ஃபோனை கொடுக்கக்கூடாது. இது வந்து சின்னொரு விஷயமும் கிடையாது, செல்ஃபோனை புள்ள கையில் கொடுக்காதீங்கண்டா புள்ள எடுக்காமையாக இருக்க போது, நாங்கள் பூரா ஒன்றுக்கு ரெண்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் சாம்சங் ஃபோனை ஐஃபோனை கையில் வச்சுக்கிட்டு புள்ளைக்கு எடுக்காதீங்கன்னு சொன்னால் எடுக்காமல் இருக்குமா, புள்ள எடுக்க தான் செய்யும். நாங்கள் 24 hours ஃபோனில் இருந்துக்கிட்டு புள்ள யூஸ் பண்ணாதானா அது நடக்குமா, நடக்காது. அப்போ குழந்தைகளுக்கு இது சின்ன விஷயம் இல்லை, சிம்பிளாக இதை தடுக்க முடியாது. இது பெற்றோர்களில் இருந்து முயற்சி பண்ணி ட்ரைனிங் எடுத்து இருந்தால்தான் இது சாத்தியமா. குழந்தைகள் இருக்கும்போது உமா அப்பா ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கணும், அந்த குழந்தைகள் ஈர்க்கப்படக்கூடிய அளவுக்கு அவாசப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கணும், அந்த பிள்ளைக்கு ஃபோனை காட்டாமல் இருக்கணும், காட்டாமல் இருந்தால்தான் அந்த பிள்ளை ஃபோனை பற்றி ஆசைப்பட மாட்டா.
அப்ப இதெல்லாம் நாங்க கவனிச்சு என்ன செய்யணும்னு கேட்டா, குழந்தைகளுடைய கையில போன் போகாத அளவுக்கு நாங்க பார்த்துக்கொள்ளணும். அதான் நம்முடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நன்மையாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அடுத்து சின்ன குழந்தைகள் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப் வந்துட்டாங்க, பருவ வயசை அடைந்தவர்கள், இவங்க கையில மொபைல் போன் போறதுனால என்ன நடக்குது, என்ன ஆகிக்கொண்டிருக்குது? உண்மையிலே ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்மை, ஏராளமான நன்மையான காரியத்தை பயன்படுத்தலாம். ஆனா அப்படித்தான் இன்றைக்கு பயன்படுத்தப்படுதா? இளைஞர்களுடைய கையில, இளைஞருடைய கையில போனை கொடுத்தேன்னு சொன்னா, ஒரு 15-16 வயசு பிள்ளையோட கையில போனை கொடுத்தேன்னு வைங்க, என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு சமூகத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த செல்போன் காரணமாக இருக்குதா இல்லையா? பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா உமமாரும் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு போனை வாங்கி கையில கொடுக்கறது. ஏன் கொடுக்கறது? சொல்லும் போது யோசிப்பாங்க, ஆஹா போனை பத்தி பேசுறாங்களே, இனிமேல் போன் எல்லாம் கேன்சல் ஆகுமே என்று கூட யோசிப்பாங்க. இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்ன காரணத்துக்காக வேண்டி போன் கேட்பாங்கன்னு சொன்னா, உமா நான் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறேன், கிளாஸ்ல கொஞ்சம் லேட் ஆகும், அப்ப உமாவுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லணும், அதுக்காக வேண்டி ஒரு போன் வாங்கிட்டாங்க. உடனே உமா அப்பா பாக்குறது, ஆஹா சரியான காரணம் தானே, இந்த வேற காரணங்கள் சொன்னா எடுபடாது. கரெக்டா இந்த மாதிரி நச்சுன்னு ஒரு பிட்டை போட்டா தான் யாருக்குமே வாய் திறக்க முடியாத அளவுக்கு லொக்காவாங்க உமா அப்பா. உடனே ஓடுறது, நானும் தூரத்துக்கு கண்டிக்கு கிளாஸ் போறேன், வார வழியிலும் பஸ்ல முன்ன பின்னாகும், பஸ் மிஸ் ஆகும், அப்போ உம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லணுமே, இதுக்காக நீ போன் வாங்கித்தாங்கன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இப்படித்தான் என்ன செய்யறது, போன் வாங்கி கேட்கறது, உம்மா அப்பா நம்பி வாங்கி கொடுப்பாங்க. ஆனா என்ன நடக்கும் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா, உம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்றதை தவிர மற்ற எல்லாமே நடக்கும். வாழ்க்கையில் ஒரு வாட்டி ஆச்சு உமா பஸ் லேட் ஆயிருச்சு, பஸ் உணங்கிருச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் நான் வருவேன், அல்ல இத்தனை மணியா, இதை சொல்ல மாட்டாங்க. உம்மா அப்பாவுக்கு பேசுறத தவிர மற்ற எல்லா வேலையும் அதில் நடந்துகிட்டு இருக்கும். எல்லாரும் சொல்ல வரல, அதுக்காக இந்த மாதிரி கிளாஸுக்கு ஃபோன் எடுத்துட்டு போற எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தேகப்படுங்க, அந்த மாதிரி சொல்ல வரல. இப்படி செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உம்மா அப்பா தங்களுடைய பிள்ளைகளை நம்புறாங்க, உண்மையிலே நம்பத்தான் வேண்டும், பிள்ளைகளை சந்தேகப்படக்கூடாது. ஆனா செய்தான சந்தேகப்படணுமா இல்லையா? புள்ள நல்ல புள்ளதான், கெடுத்துறது யாரு? ஷைத்தான் உள்ளத்துல கொண்டு வந்து போடுவான். வயசு அந்த மாதிரி வயசாக இருக்கும் போது ஷைத்தான் வந்து என்ன சரி உள்ளத்துல தூக்கி போடும் போது பிரச்சனை அங்கதான் ஆரம்பமாகும். அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு தவறான தொடர்புகளுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த வயசும் ஒரு கோளாறான வயசு, டீனேஜ்னு வரும்போது உண்மையிலே ஒரு அளவாயிர வயசாக இருக்கிற நேரத்துல எவனாச்சும் ஒருத்தர் ஒரு மிஸ்கோலை கொடுத்து தான் கனெக்ஷன் ஆரம்பமாகும். ஒரு மிஸ்கோல் வரும், என்னடான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சா அங்கே ஸ்டார்ட் ஆகும். அதுல ஸ்டார்ட் ஆகி அது வந்து திருமணம் வரைக்கும் போய் அல்லது ஓடி போகக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறத இன்றைக்கு சமூகத்துல பாக்குறோமா இல்லையா? இது நான் கற்பனை பண்ணி சொல்றேனா அல்லது நடக்குதா? நீங்க போய் இன்டர்நெட்ல போய் கொஞ்சம் தேடி பாருங்க, இந்த மொபைல் போனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்திருக்குது என்று சொல்லி கொஞ்சம் நீங்க தேடி பாத்தீங்கன்னு வைங்களேன், எக்கச்சக்கமான கொலை பிரச்சனை எல்லாம், கொலை பண்ண அங்க கொலை பண்ணி போட்டாங்க, இங்க கொலை பண்ணி போட்டாங்க, அல்லது தற்கொலை பண்ணி கொண்டாங்க, என்னடான்னு சொல்லி லாஸ்ட்டுக்கு ரீசனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மொபைல் ஃபோனாக தான் இருக்கும். இதனால தான் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ இந்த மாதிரி இளைஞர்களுடைய கையில் மொபைல் ஃபோன் போகும்போது இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. வேற வேற தவறான கனெக்ஷன் ஆகிறதுக்கு, தவறான உறவுகள் வருவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ இதை வந்து நாங்கள் கவனிக்கணும். பெற்றோர்கள் எப்போவுமே குழந்தைகளை சந்தேகப்படாதீங்க, சைத்தானை கொஞ்சம் சந்தேகப்பட்டு பாருங்க. ஷைத்தான் இவன் வந்து கெடுத்துவான், மனசை வந்து கெடுத்துவான்ன்ற எண்ணத்தில் பாருங்கள். புள்ள வீட்டை போய் வீட்டில் வந்து கதவை லொக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, என்னடான்னு சொல்லி பார்த்தா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, படிக்கிற உள்ளக்கு எது கதவை லொக் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது எப்படியெல்லாம் உம்மமாரை ஏமாற்றணுமோ அந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருப்பா. மொபைல் எப்பவும் சைலண்டில் தான் இருக்கும், ரிங் டோன் வரவே வராது, அது இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாம் சைலண்டில் தான் இருக்கும். எந்த டைமில் கால் வருது, எந்த டைமில் மெசேஜ் வருதுன்னு யாருக்கும் தெரியாது. உம்மா அப்பா நினச்சிக்கிட்டு இருக்கும் பிள்ளைக்கு ஃபோனே வருதில்லையே அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் இங்கே சைலண்டில் நிறைய விஷயம் நடந்து கொண்டு இருக்கும், அது தெரியாது. அப்போ இந்த மாதிரி வேலை சைலண்டில் நிறைய வேலை பார்க்குறது, கதவை மூடிக்கிட்டு படிக்கிறன்ற வேரில் ஃபோனில் விளையாடிக்கிட்டு இருக்கிறது, அல்லது ஃபோனில் தவறான வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ இதிலெல்லாம் நாங்கள் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து அந்த வயசு பிள்ளைகள் தெரியாமல் செய்வாங்க, அதனுடைய விபரீதம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை அவங்க உணர மாட்டாங்க. அந்த வயசை தாண்டி வந்தவர்களுக்கு தான் அது தெரியுமா இருக்கும், பெற்றோர்களுக்கு தான் தெரியும் இது எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியும். விளையாட்டுத்தனமாக என்ன சரி பண்ணிட்டு போவாக லாஸ்ட்டுக்கு உசுறவிடக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும்.
அப்ப இந்த விஷயத்துல வந்து நாங்க கண்காணிப்பாக இருக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பேர்ல என்ன ரீநேம் பண்ணி வச்சிருப்பாங்க, பொம்பளை புள்ளான்னு சொன்னா என்ன ஆம்பளை புள்ளையோட பேரை கூட பொம்பளை புள்ளையோட பேரா போட்டு வச்சிருப்பாங்க. கோல் வரும்போது என்னடா பொம்பளை ஃப்ரெண்டு தான் பேசுறாங்க, யார் சரி நெருக்கமான ஃப்ரெண்டோட பேரை போட்டு வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்டு தான் பேசுறன்ற பேர்ல இங்க வண்டி ஓடிக்கொண்டிருக்கும். பேரண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்க கூட்டாளி தானே பேசுறது, அல்லது ஆம்பளை புள்ள ஆம்பளை பொடிய மாதிரி என்ன செய்யறது அவன் ஆம்பளை பொடின்ற பேரை போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி வேலைகளை வந்து நிறைய செய்யறாங்க. இது வந்து சாதாரண சில டெக்னிக்கல் தான், இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. நமக்கே தெரியாம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்கலாம். அப்ப இதை எப்படி சார்ஜ் யோசிப்போம், திருட்டுத்தனமா போன் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான வேலைகளை பார்க்கத்தான் செய்வாங்க. படிக்கிறதுக்கு அந்த மூலையை யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்ல விஷயத்துக்கு தாவா பண்றதுக்கு அந்த மூளையை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி அதை பயன்படுத்த மாட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு அது வேலை செய்யும், செய்தானேனா அந்த மாதிரி தான் உள்ளத்துல போடுவான். அப்ப பேச ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், மொபைல் போன்ல பேச ஆரம்பிச்சேன்னு சொன்னா ஒரு அன்னி ஆணோட கனெக்ஷன் வந்ததுன்னு சொன்னா தண்ணி மேல ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு விபரீதம் தான். அதனுடைய பாதிப்பு ரெண்டுமே ஒண்ணுதான், தனிச்சு இருந்தா எப்படி ஒரு பாதிப்போ அதே போல மொபைல் போன்ல பேசுறதும் தனித்திருப்பதுதான். தனித்திருக்கும் போது என்னென்ன பாதிப்புகள் வருமோ அந்த மாதிரி 99% வீதமான பாதிப்புகள் எல்லாமே இந்த மாதிரி தனியே ஃபோன் பேசும்போது வரத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லா யஹ்லுவன் ரஜுலுன் பி இம்ராத்தின், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம், இல்லா கான சாலிசுஹுமா ஷைத்தான், மூணாவதாக ஷைத்தான் தான் இருக்கிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தேன்னு சொன்னா மூணாவது நபராக அங்க இருக்கிறது யாரு, ஷைத்தான். நாங்க தனியா பேசிக்கிட்டு இருப்போம், அப்ப நடுவுல வந்து நிக்கிற ஷைத்தான். ஷைத்தான் வந்து என்ன செய்வான், நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதுதான் சொல்லுவானா, கெட்ட எண்ணங்களை போட்டு கெட்ட சிந்தனைகளை போட்டு குழந்தைகளை வழிகெடுத்துறதுக்குரிய அத்தனை வேலைகளையும் செய்வாங்க. அதுக்கு பின்னாடி கல்யாணம் பேச ஆரம்பிக்கும் போதுதான் விஷயம் விளங்கும், இல்ல நான் திருமணம் முடிக்க மாட்டேன், கல்யாணம் முடிக்க மாட்டேன், இத்தனை வருஷத்துக்கு முடிக்க மாட்டேன், அல்லது முடிச்சா இவனை தான் முடிப்பேன், அல்லது முடிச்சா இவளை தான் முடிப்பேன் சொல்லி வீட்டுல பிரச்சனை ஆரம்பமாகும் போதுதான் விளங்கும். இன்னும் சொல்ல போனா இது வந்து அப்படியே மதம் விட்டு மதம் போகக்கூடிய அளவுக்கு, மதம் விட்டு மதம் போய் அந்நிய மதத்தில் இருக்கக்கூடியவர்களோட தொடர்பு வரக்கூடிய அளவுக்கு இது பாதிப்புகளை ஏற்படுத்துதா இல்லையா. வீட்டில் வந்து நம்ம கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லி ஆட்டோல ஏற்றி அனுப்புவோம், தனியாக அனுப்புவோம், உண்மையிலே நாங்கள் யோசிக்க மாட்டோம், ஆனால் அந்த இடம் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடமாக இருக்கும். அந்த இடத்துல தவறான கனெக்ஷன்கள் வர்றதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம எப்போவுமே கண்காணிப்போடு இருக்கணும். தனியாக ஆட்டோவில் ஏற்றி நம்முடைய வயதுக்கு வந்த குழந்தைகள் அனுப்பக்கூடாது, அது மார்க் அடிப்படையிலும் தவறு. தனியாக போகிற மாதிரி தான், தனியாக போகும்போது தவறான பேச்சுக்களை பேச ஆரம்பிப்பாங்க, ஆட்டோ ஆளுக்கு அப்படி பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, அல்லது இவங்க பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. உண்மையில அதுக்காக வேண்டி எல்லாருமே தவறா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, இப்படி போற எல்லாருமே கெட்டவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்றது இல்லை, சில தவறுகள் நடப்பதற்கு இதுவும் காரணமாக அமைந்திருக்கிறது. நிறைய சம்பவங்களுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, எங்கடா பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா ஆட்டோவில் போனது காரணமாக இருக்கும். அப்போ இதையெல்லாம் கவனித்து நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். ஏன்னா மொபைல் ஃபோனில் பேச ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிக்கிறதா எல்லாத்துக்கும் உரிய பிரச்சனை. ஷைத்தான் வந்து அங்கே வழிகெடுத்துவான், தெரியாத ரூபத்துல எல்லாம் வந்து நாங்கள் யோசிப்போம் நல்ல விஷயம் தானேன்ற மாதிரி இருக்கும், ஆனால் ஷைத்தான் அங்கே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த அளவுக்கு நாங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால், நிறைய பிரச்சனைகள் மௌலவிமாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் நிறைய தவறான ரூட்ல போவாங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஃபோனில் தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகிறது, ஃபத்வா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஃபத்வா கேட்க ஆரம்பித்த உடனே எல்லாம் மார்க்கம் தானே பேசுறது, மார்க்க விஷயம் தானே, என்ன மகள் வந்து என் பொண்ணு வந்து அல்லது என் மனைவி வந்து மார்க்கம் கேட்டு தானே ஹோல்ட் பண்ணுறாங்க, அல்லது மார்க்க விஷயம் தானே உரையாடப்படுகிறது, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் அது அப்படியே போய் முத்தி போய் முத்தி போய் முத்தி போய் லாஸ்ட்டுக்கு தவறான உறவுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அப்போ எப்போவும் என்ன பார்க்கணும்னு கேட்டால், அந்நிய ஆணை அந்நிய ஆணாக பாருங்கள், அது மௌலவியாக இருந்தாலும் சரி, சேர்மாராக இருந்தாலும் சரி, மாஸ்டர் மாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரத்த சொந்தம் இல்லையா, ரத்த பந்தம் இல்லையா, ரத்த சொந்தம் இல்லாவிட்டால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரையறையை மெயின்டைன் பண்ணுங்க, அதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வரையறையை மெயின்டைன் பண்ணணும், அதை அந்த ஹிஜாப் முறைகளை பேணி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, புள்ள மாதிரி இப்படி ஸ்டார்ட் ஆகிறதா என்ன போய் நிற்குது, மிகப்பெரிய பாதிப்பில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அதான் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் மௌலவிமார் மட்டும் என்ன மலக்குகளா, மௌலவிமார் என்ன மார்க்கத்தை படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னால் எல்லாம் மலக்காயிடுவாங்களா. கிட்டத்தில் ஒரு அண்மையில் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன், ஒரு ஆலிமா பெண்மணி
அவங்க மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தவங்க, மதரசாக்கள் எல்லாம் பாடம் நடத்திருக்கா. அவங்க நிலைமை என்னன்னு கேட்டா, இந்த சொன்ன மாதிரி அந்த மதரசாக்கு பாடம் நடத்த போயிருக்கிறது இதுல ஆட்டோல, ஒரு ஆட்டோக்காரன் தான் கூட்டு வந்திருக்கிறான், போறது வர்றது எல்லாம் டிரான்ஸ்போர்ட் வேலை அவங்க தான் பார்த்துருக்கா. அவன் யாருன்னு கேட்டா ஒரு கிறிஸ்தவ சகோதரன். அது என்ன இருக்குது இப்ப கிட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நேத்து கேள்விப்படுது, தகவல் பழசா இருக்கலாம், எனக்கு நேத்து தான் கேள்விப்படுது. என்னன்னு பார்த்தா லாஸ்ட்டுக்கு அவன் அந்த கிறிஸ்தவ புடியனை கல்யாணம் முடிச்சுட்டான். இவன் மார்க்க அறிஞர், மதரசாலை படிச்சுட்டு வந்தவன். இவன் மதரசாலை படிச்சுட்டு வந்தா நம்ம பழிச்சுன்னு விளங்குமே, என்னடா கிறிஸ்டியனை முடிக்கலாமா, கிறிஸ்டியனை முடிக்கிறது மார்க்கத்தில் கூடுமான்னு நாங்கள் யோசிப்போமா இல்லையா? அப்போ மதரசாலை படிச்சுட்டு வந்த ரேஞ்சில் என்ன சரி ஒரு ஆன்சர் பண்ணணுமா இல்லையா? அதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டால், அது வேதம் கொடுக்கப்பட்ட ஆட்களை திருமணம் முடிக்கலாம்னு சொல்லியிருக்குதா இல்லையா? அதான் நான் கிறிஸ்தவனை கல்யாணம் முடித்தேன், இது வேதம் கொடுக்கப்பட்டவங்க எந்த அளவுக்குன்னு வாருங்க. சாதாரண மதரசாக்கு போகாத ஆட்கள் கூட இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கிரிமினலா பிளான் பண்ண மாட்டாங்க. செய்யற அட்டூழியத்தை பண்ணிட்டு இப்ப டிஷர்ட் டெனிமோடு தான் சுத்திக்கிட்டு இருக்கிற, வேதம் கொடுக்கப்பட்டா இந்த மாதிரி செய்யணும் போல. அப்ப இந்த வேலையை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த மாதிரி காரணம் சொல்றது. உண்மையில கிறிஸ்தவர் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவங்களா? அது தனி சப்ஜெக்ட். இந்த இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப தன்னுடைய தவறான இச்சையை தீர்த்து கொள்றதுக்கு மார்க்கத்தை கொண்டு வந்து பலியாடாக்குறது, மார்க்கத்தை காரணம் காட்டி இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறது. அப்ப நம்ம பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும், ஏன்னா இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கும் எந்த அளவுக்கு பாதிப்புன்றதை வந்து நம்ம உணராம இருப்போம். அப்ப இந்த விஷயத்துல வந்து நாங்கள் மிச்சம் பக்குவமாக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஃபேஸ்புக், இந்த முகநூல் என்பது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கிறது. எல்லாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா, அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி என்ன செய்யறது, எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்துவார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய கொலைகள் தற்கொலைகள் என்னடா காரணம்னு பார்த்தா ஃபேஸ்புக் காரணமா இருக்கும். ஃபேக் ஐடியில போய் என்ன செய்யறது, ஆம்பளை பையன் என்ன பண்ணுவான்னு கேட்டா பொம்பளை பேர்ல அக்கௌண்ட் திறந்து அவன் சேட் பண்றது. நம்ம ஆட்களும் பாக்குற என்ன ஒரு பொம்பளை புள்ள தானே, சேட் பண்றதுல என்ன இருக்குது இப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. போட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி போட்டோ எல்லாம் கேட்டு எடுத்துக்குவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஆள் யாரு அந்த, அது வந்து ஃபேக் ஐடியா இருக்கு, அது ஆம்பளையா இருப்பான், அவன் போட்டோவை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி செஞ்சா தான் நான் ஃபோட்டோவை தருவேன், அல்லது ஃபோட்டோவை நான் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுவேன், தவறான வெப்சைட்டுகளில் உன் ஃபோட்டோவை போடுவேன் என்று சொல்லி மிரட்டி இந்த குழந்தைகள் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்துதா இல்லையா? விளையாட்டுத்தனமாக நாங்கள் பேச ஆரம்பிக்கிறது, ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறது, இது இந்த அளவுக்கு விபரீதத்தில் வந்து முடியும். அப்போ அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ட்ரெண்ட், என்ன ஃபேஸ்புக்கில் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறது, என்ன ஃபீலிங் ஹங்க்ரி, இதை என்ன எடுத்தாலும் 5 நிமிஷத்துக்கு இருக்கா, வாட்ஸ்அப்லேருந்தான் ஃபேஸ்புக்லேருந்தான். இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒரு அப்டேட் வந்துருக்குதா இல்லையா? தொட்டை பிடிச்சதுக்கெல்லாம் ஒரு அப்டேட்டை போடுறது, என்ன ஃபீலிங் அப்படி ஃபீலிங் இப்படி, நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்படி, தொட்டை பிடிச்சதெல்லாம் ஃபேஸ்புக்கில் அப்டேட். வீட்டில் என்ன நடக்கிறதுன்றத பூரா ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு வீங்களே, வீட்டில் நடக்கிற அத்தனை காரியத்தை இவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். எப்படின்னு கேட்டால் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், எனக்கு இப்போ போரிங்காக இருக்குது, ஃபீலிங் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, போட்டு 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 எல்லா தகவலையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காரணத்தினாலேயே நிறைய திருட்டு நடக்கிறதுக்கு, நிறைய இந்த விபச்சாரங்கள் நடக்கிறதுக்கு, நிறைய ரேப் கேஸ்கள் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கு. நாங்கள் யோசிக்க மாட்டோம், என்னடா இதுல என்ன இருக்குது, என் வீட்டில் ஒருத்தரும் இல்லைன்னு போடுறதுல என்ன இருக்குது, ஸ்டேட்டஸ் போடுவா, இன்னைக்கு வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், வீட்டில் தனியாக இருக்கிறேன், போரிங்கா இருக்குது இன்னு சொல்லி போடுவாங்கல்ல. நிறைய பேர் ஃபேக் ஐடியில் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பா, பொம்பளை பேர்ல நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, உடனே பார்ப்பான் ஊர்க்காரனா இருப்பான், அவனுக்கு தெரியும் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, ரைட் ஆள் இல்லையா, இந்த டைம்ல வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் என்று சொல்லி போய் வீட்டுக்கு போய் ஒன்று திருடுறது, அப்படி இல்லாட்டி என்ன சரி தவறான வேலைகளில் ஈடுபடுறது. யாரடா காரணம்னு சொல்லி பார்த்தா இது ஃபேஸ்புக் தான் காரணமாக இருந்திருக்கும். நாங்களே ரோட்டை நாங்களே ரூட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்கறது, வீட்டில் ஒருத்தரும் இல்லை வாங்கப்பா, வீட்டில் ஒருத்தரும் இல்லை வந்து எல்லாம் செய்கிற செஞ்சுட்டு போங்க, ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போட்டால் அந்த மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபி ஒரு நோய், ஒரு அது மிகப்பெரிய மனநோயாக இருக்குது. செல்ஃபி என்பது ஒரு மிகப்பெரிய மனநோயாகத்தான் இருக்குது. எங்கே போனாலும் செல்ஃபி, தின்ன போனால் செல்ஃபி, குடிக்க போனால் செல்ஃபி, குளிக்க போனால் செல்ஃபி, படுக்க போனால் செல்ஃபி, எதை எடுத்தால் சாப்பிட்ற இடத்துல போனேன்னு வைங்களேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்குறோம் ரெஸ்டூரெண்ட்டில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷமாக சாப்பிட்றாங்க, இல்லை என்னன்னு கேட்டால் முன்னுக்கு வச்சுக்கிட்டு சாப்பாட்டை முன்னுக்கு வச்சு செல்ஃபி, என்ன சந்தோஷம் இருக்கும்னு தெரியல, ஒரு பேக்கரை வச்சுக்கிட்டு அதை முன்னுக்கு முகத்தை வச்சுக்கிட்டு செல்ஃபி, ஒரு ட்ரிங்கை வச்சுக்கிட்டு அதில் செல்ஃபி, தின்ன போனால் செல்ஃபி, எதை எடுத்தாலும் செல்ஃபி அடித்து என்ன செய்யறது, ஃபோனில் தான் வச்சுக்குவா. ஃபேஸ்புக்கில் போடுற ஒரு ஜென்மங்களும் இருக்கிறாங்க, நம்ம சமூகத்தில் குறைவு தான், மார்க்கம் இல்லாதவர்கள் ரொம்பவே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதான் ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க, ஆனால் ஓரளவு மார்க்கத்தோடு இருக்கிற ஆட்கள் ஃபேஸ்புக்கில்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிறது
தன்னுடைய அந்தரங்களை கூட போட்டோ எடுத்து வச்சுக்கிறது எப்ப பாதிப்பு வரும்னு கேட்டா, இன்றைக்கு வந்து டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியுதில்ல. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது என்று சொன்னால், நம்முடைய லேப்டாப் இருக்குதே, நம்முடைய மொபைல் போன் இருக்குதே, அதை நமக்கு தெரியாமலே இன்னொருத்தருக்கு அக்சஸ் பண்ண முடியும். அந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய அந்த கேமராவை உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கேமராவை என்னால் அக்சஸ் பண்ண முடியும். இன்றைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு செய்ய வேண்டிய மேட்டர் இல்லை. இன்றைக்கு சாதாரணமாக கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சர்வ சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. அண்மையில் டிவியில் கூட ஒரு நிகழ்ச்சி கூட போட்டாங்க. அந்த டிவியில் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த பெண்மணியுடைய மொபைல் ஃபோனை இங்கே நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆன் பண்ணி காட்டுறான். எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய மேட்டரே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் வரும், என்ன, ஐபோன் 10 ஒன்றை நீங்கள் வென்று விட்டீர்கள், உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று வந்துருச்சு, ஐபோன் 10 ஒன்று உங்களுக்கு பரிசு கிடைக்க போகுது, அல்லது வீட்டுக்கு ஒரு பெரிய எல்இடி டிவி கிடைக்க போகுது, தேவைன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படி போட்டுருவாங்களே, உடனே நாங்கள் கிளிக் பண்ணுவோம். ஓசியில் எடுக்குதுன்னா விடுவா போகிறோம், ஐபோன் 10 ஒன்று எடுக்குதுன்னா யார் வானம் போகிறோம், வீட்டுக்கு பெரிய ஒரு எல்இடி டிவி கிடைக்கும்டா, ஸ்மார்ட் டிவி கிடைக்கும்டா, யார் வானம் போகிறோம், என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். வேண்டு 50% உள்ளத்தில் இது நமக்கு கிடைக்குமா அப்படின்ற எண்ணம் இருக்கும். எனக்கெல்லாம் வேண்டாம் ஐபோன் 10 தானே போகிறோம் நாங்கள் யோசிப்போம். ஆனால் சும்மா ஒரு ட்ரைவ் பண்ணி பார்ப்போமே, ட்ரைவ் பண்ணுறதுல என்ன, வந்தா மலை போனால் சின்ன விஷயம் தானே, இப்படி யோசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஐபி அட்ரஸை பூரா அவன் திருடிடுவான், உங்களுடைய மொபைல் ஃபோனை உங்களுடைய லேப்டாப்பை உங்களுக்கு தெரியாமலே அக்சஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஃபோட்டோ கேலரிக்குள்ளே போய் உங்களுடைய ஃபோட்டோஸை எடுக்க முடியும். நிறைய ஆப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், என்ன மெசேஜ், இதை இந்த ஆப் வந்து உங்களுடைய கேலரியை அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குது. கேலரின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ சேமித்து வைக்கக்கூடிய இடம், இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குது, ஓகேன்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாத்துக்கும் ஓகே தான் கொடுத்துட்டு போகிறது, என்ன படித்து பார்ப்போமா அது என்ன இருக்குது, எல்லாம் ஓகே ஓகேன்னு கொடுத்துட்டு போவோம். அதில் ஒரு செய்தி என்ன வந்திருக்கும்னா, கேலரியை நான் அக்சஸ் பண்ண போகிறேன்னா அர்த்தம் என்ன, உன்னோட ஃபோட்டோவை பூரா எனக்கு பார்க்கலாம், உன்னுடைய ஃபோட்டோவை பூரா எனக்கு எடுக்கிறதுக்குரிய அதிகாரம் இருக்குது என்றதை எங்களுக்கே இங்கிலீஷில் சொல்லியிருப்பான். நாங்களே புரியாமல் ஓகே கொடுத்து வச்சுருப்போம், எங்கள் ஃபோட்டோவை பூரா அவன் திருடியிருப்பான். நமக்கே தெரியாமல் இருக்கும், நம்ம ஃபோட்டோ வெப்சைட்டில் வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும், ஆஹா என்னடா இது வீட்டுக்குள்ளே தானே நான் செல்ஃபி எடுத்தேன், நான் தானே செல்ஃபி எடுத்து வச்சேன், நான் குளிக்கும்போது தானே செல்ஃபி எடுத்தேன், இது எப்படிடா ஊர் பூரா பரவிச்சு, இப்படித்தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்குது. அப்போ சர்வசாதாரண வீட்டில் லேப்டாப்பை ஆன் பண்ணி வச்சுருப்போம், என்ன அவன் லேப்டாப்பை ஆன் பண்ணி, அதாவது கேமராவை ஆன் பண்ணி விட்ருவான், ரூமில் என்ன நடக்குதுன்றதை பூரா லேப்டாப் இந்த வெப்கேம் வழியாக அவன் பார்த்துருவான். இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் செல்ஃபி எடுத்து ஃபோனை பூரா மெமரியை நிறச்சி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ஃபோன் பூரா இந்த ஃபோட்டோஸ் பூரா திருட்டு போனால் என்னத்துக்கு ஆகிறது, எவ்வளோ பாதிப்பு வரும், அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு சீரழிக்கிறது, அல்லது தவறான வெப்சைட்டில் போட்டு சீரழிக்கிறது. இதை பார்த்துட்டு புள்ள தாங்கிக் கொள்கிற புள்ளையாக இருந்தால் தாங்கிக்கும், இல்லாத உள்ள என்ன செய்யும், போய் தற்கொலை தான் பண்றது. மார்க்கம் நல்ல உள்ளத்தில் ஈமான் ஓரளவு உறுதியாக இருந்தேன்னு சொன்னா தற்கொலை என்பது நிரந்தர நரகம்னு சொல்லி அதன் பக்கம் போகாது. என்னதான் இருந்தாலும் மனம் போயிருச்சே என்ற ஒரு நிலைமை வந்தா மூளை சிந்திக்க விடாது, தவறான முடிவுக்கு தான் போவாங்க. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் கற்பனையா சொல்றது இல்ல, நடக்கக்கூடிய சம்பவங்கள், எக்கச்சக்கமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். இந்த நான் சொல்லக்கூடிய தகவல்களை மீடியாக்களை நிகழ்ச்சியாவே போடுறாங்க. மொபைல் போனை அக்சஸ் பண்ணலாம், உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் இருந்தான்னு சொன்னால் அக்சஸ் பண்ணலாம். இன்றைக்கி இப்போ வந்து அதை விட அட்வான்ஸ், ஜிமெயில் அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் தேவை கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெசேஜ் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதை வச்சு மொபைல் அக்சஸ் பண்ணிவிடுவாங்க, உங்கள் லேப்டாப்பை அக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி செல்ஃபி மோகங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம ஃபோன் திருட்டு போவோம், நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், திருட்டு போனால் என்ன நடக்கிறது, ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ பூரா அவன் எடுத்துடுவான். அல்லது திருட தேவையில்லை, நாங்களே ஃபோனை விற்போம். ஒருத்தர் ஃபோனை வாங்கி காலம் பூரா சாகும் வரைக்குமா யூஸ் பண்ணுவான், இல்லை ஃபோனை அப்டேட் பண்ண அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்பான், ஃபோனை விற்றா டிலீட் பண்ணி தான் கொடுப்போம். ஆனால் இன்றைக்கு சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்குது, டிலீட் பண்ணாலும் எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துடலாம், ரிகவர் பண்ணி எடுத்துடலாம், ஃபார்மட் பண்ணி கொடுத்தாலும் ரிகவர் பண்ணி பழைய ஃபோட்டோ எடுத்துடலாம். அல்லது ஃபோனை செய்கிறதுக்கு கடையில் கொடுக்குறோம், ஃபோனில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டா அவன் சுட்டுக்குவான், அவன் எல்லாத்தையும் திருடி எடுப்பான். எல்லாம் இருக்கிறது என்ன, நம்ம ஃபோனில் என்னத்த டேட்டா இருக்க போகுது, என்ன பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸாக வச்சுருப்போம், ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபோட்டோ தான் இருக்கும். அப்போ பூரா நம்முடைய குடும்பமான கப்பலேறக்கூடிய ஒரு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த மொபைல் ஃபோன்கள், இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் வழியாக நாங்கள் மிகப்பெரிய பாதிப்பை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம மிச்சம் கவனமாக இருக்கணும்.
அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தாய்மார்கள் மிகவும் வந்து ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இந்த சீரியல் டிராமாக்கள் தான், நாடகங்கள். இதில் தான் இன்றைக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஊறி போய் சினிமாக்களை விட இது சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது. இதனால் எவ்வளவு பாதிப்பு வர சிந்திச்சு பார்க்கணும், எவ்வளோ டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோம் இந்த நாடகத்தை பார்க்கறதுனால, எவ்வளோ பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இந்த டிராமாக்கள் தான் இருக்குது. புருஷம் முண்டாட்டிக்கு சண்டை என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா, தூரமாக ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த டிராமா தான் காரணமாக இருக்கும். ஏன், என்ன காரணம், இந்த டிராமாக்களை பொறுத்த மட்டும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாக்களை விட டிராமா தான் மோசம். சினிமாவது 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அது கேடுகட்டது தான். அந்த கேடுகட்டதோட இதோ இப்படி பார்க்கும்போது இது ரொம்பவே கேடுகட்டது. ஏன், நீங்கள் இந்த டிராமாக்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து லேடிஸை தான் ரொம்ப ஹீரோயின் ஆக்கி அவங்கள தான் மெயின் கேரக்டராக எடுத்து வச்சுருப்பாங்க டிராமாக்களை எல்லாம் பாருங்கள். சினிமாக்களை பொறுத்த மட்டும் ஹீரோவை, ஆண்களை அந்த ஹீரோவை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அவங்களுக்காக வேண்டி அந்த சினிமாவை எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நாடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களை ஹீரோயின் ஆக்கி அவள் தான் அந்த நாடகத்தில் எல்லாம் அவங்க தான் மெயின் கேரக்டர். அவங்க வந்து எப்படி அந்த கதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், மேக்சிமம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த நாடகத்தில் அந்த பெண்மணி இல்லாட்டி அந்த ரோல் இல்லாட்டி அந்த நாடகத்திலே அர்த்தம் இல்லை. வீட்டில் ஒரு மனைவி இருப்பாக, அவள் தான் மெயின் கேரக்டர். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புருஷனை டம்மியாக எடுத்து வச்சுருப்பாங்க. இவர் தான் குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரியும், இவங்க தான் எல்லாம் செய்கிற மாதிரியும், இவங்க இல்லாட்டி குடும்பமே இல்லை மாதிரியும், அந்த புருஷன் டம்மி பீஸ் மாதிரியும், புருஷனை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படி எல்லா டெக்னாலஜியும் இந்த நாடகத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்க உண்மையான வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு நாங்கள் தான் அவங்க நினச்சிக்கிட்டு இவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வர்றது. இனி புருஷங்காரன் சும்மா இருப்பானா, அது டைவர்ஸில் போய் முடியும் பார்க்குறோமா இல்லை, எவ்வளோ பிரச்சனை. நாடகங்களுடைய பேரை எடுத்து பாருங்கள், மிச்சம் ஒன்றும் தேவை கிடையாது. நாடகங்கள்ட பேரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலேயே இதை உணர்த்தும். சினிமாக்களை பொறுத்த மட்டும் ஹீரோ அடிப்படையாக வச்சு அது ஒரு டைப்பாக போகும், அதுவும் கேடுகட்டு, அதை நியாயப்படுத்த வரல, அதனால் எக்கச்சக்கமான விபரீதங்கள் இருக்குது. இந்த ட்ராமாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பேர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், பேர் எப்படி இருக்கும், ஹீரோயின் அடிப்படையாக வச்சு தான் பேரே இருக்கும். ஆரம்ப காலத்தில் வந்த நாடகங்களை பார்த்தீங்கன்னா சித்தின்னுவாங்க, சித்தின் அதெல்லாம் பழைய காலம், எனக்கு தெரிஞ்ச காலத்தில் சொல்கிறேன், சித்தின்னு ஒன்று இருக்குது. இது என்ன, ஒரு பொம்பளை அடிப்படையாக வச்சு தான் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல் கோக்கிலாம் எங்கே போயிடான்னு சொல்லி அதை ஓடிச்சு, அது என்ன, அது ஒரு பொம்பளை அடிப்படையாக வச்சு தான் அதை ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல் கொஞ்சம் இந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் பேர்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர்கள் வரும், எல்லாம் பொம்பளை அடிப்படையாக வச்சு தான் இருக்கும். எக்கச்சக்கம் மகாலட்சுமி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வரும்போது தான் கொஞ்சம் கூகுளில் அடித்து பார்த்து என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்கிறதுக்காக பார்த்தா மகாலட்சுமி சொன்ன மாதிரி, நான் சும்மா யோசித்து பார்த்தா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி பேர்களை பார்த்தா கூட பொம்பளையை டார்கெட் பண்ணி இவங்கள ஹீரோயினாக்கி இவங்க தான் மெயின் டார்கெட்டுன்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. எல்லாம் பொம்பளை தான் ஹீரோயினாக இருக்கும், அங்கே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அதை குடும்பத்தில் நடைமுறைப்படுத்த வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பஞ்சாயத்து, அல்லது நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அதில் ஊறி போயிருக்கிறது பிள்ளை இங்கே கிணத்துக்குள்ளே விளங்காட்டி அந்த கதை தெரியாமல் இருக்கும். இந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் இந்த டிராமாக்களை பொறுத்த மட்டும் நேரத்தை இதை மாதிரி வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் படங்கள் எல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடும், எல்லாம் தப்பு தான். இந்த சினிமா இதை பொறுத்த மட்டும் டிராமாக்களை பொறுத்த மட்டும் வருஷக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். 2017 ஆரம்பித்தா 2019 வரைக்கும் போகணும். அப்போ என்ன செய்கிறது, இழுக்கணுமே, உங்களெல்லாம் பார்க்க வைக்கணுமே. அதுக்கு என்ன பண்ணுறது கேட்டால், ஒரு முக்கியமான சீனை வச்சுக்கிட்டு அது ஒரு 2 வாரத்துக்கு ஓட்டுவா, ஒருத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருப்பா, மண்டே போடுறதுக்குமா இருக்கும், மண்டே போடுற சீனை 2-3 வாரத்துக்கு ஓடுவா, அது செத்து தொலையாமல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு அது சாரத்து சாரு இழுத்து 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 என்ன சரி டயலாக் சொல்லி 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 ஒரு 2 வாரத்துக்கு அதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா செத்தாக கதை முடிஞ்சிடுமே, என்ன செய்யறது, பார்க்க வைக்கணுமே. இப்படி என்ன செய்யறதுன்னா இழுக்கிறதுக்காக வேண்டியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாங்களே அதை உட்காந்து அழுதுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ எவ்வளவு பிரச்சனை, எவ்வளோ டைம் வேஸ்ட் யோசிக்கிறோமா, எவ்வளவு இது வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணுதுன்றதை பற்றி நம்ம யோசிக்கிறோமா. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு நாடகத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்களே, இன்றைக்கு ஒரு நாடகத்தை பார்க்குறதுக்கு மறந்துட்டோம், அல்லது குடும்பத்தில் யாரோ உறவினர் வந்துட்டாங்க பார்க்க முடியலை, எல்லாருக்கும் முன்னாடி பார்த்தா கேவலமே, அவள் பார்க்காமட்டோமா. இப்போ என்னென்னு கேட்டால் அதை நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி என்ன, ரிவைண்ட் பண்ணி பார்க்குறது, டயலாக் டிவிலெல்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்றைக்கு மிஸ் ஆன நாடகத்தை காலையில் ரிவைண்ட் பண்ணி பார்த்துரு, மிஸ் பண்ணிடாத, அதுக்கு ஒரு டெக்னிக்காக எல்லாம் ஒன்று விடாமல் ஃபுல் அப்டேட்டில் இருப்பாங்க இந்த நாடக விஷயத்தில். இது குடும்பத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது, புள்ள நாசமாக போகுது அதை பற்றி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, குடும்பம் நாசமாக போகுது அதை பற்றி கேட்க வழி இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னடா என்னடான்னு சொல்லி பார்த்தா இதுகள் தான் காரணமாக இருக்கும். நிறைய குடும்ப பஞ்சாயத்துகள் வரும், என்னடா சொல்லி பார்த்தா
இதுதான் முக்கிய காரணமாக இருக்கு. அப்போ டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. டைமை பற்றி எவ்வளவு திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியமானது அதை பற்றி யோசிக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், வல் அஷர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸர், மனிதன் வந்து நஷ்டத்தில் இருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸபர், பொறுமையை கொண்டும் நன்மையை கொண்டும் ஒருத்தருக்கொருத்தர் உபதேசம் செய்து கொண்டவர்களை தவிர, நல்ல விஷயத்தை அடுத்தவனுக்கு சொன்னவனை தவிர, பொறுமையை அடுத்தவர்களுக்கு சொன்னவர்களை தவிர, மற்ற எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. நல்ல அமல்களை செய்தவர்களை தவிர, நல்ல அமல்கள் செஞ்சு பொறுமையை சொல்லி நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு சொன்னவங்களை தவிர எல்லாம் நஷ்டத்தில் தான் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான். அப்போ காலம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறையில் ஏராளமான வசனம், வல்லுஹா, லுஹாவின் மீது சத்தியம், லுஹா பொழுதின் முற்பகல், அதிகாலையின் மீது சத்தியமாக, இப்படி ஏராளமாக அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். எதுக்கு? இதனுடைய முக்கியத்துவத்தை உணருங்க, காலத்தினுடைய பிரயோஜனத்தை உணருங்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமத்தானி, இரண்டு நியமத்துக்கள் இருக்கிறது, மக்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மின் நாஸ், மக்களிடத்தில் அதிகமாக அது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுற ரெண்டு நியமத்துக்கள் இருக்குது. மக்கள் வந்து அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க, அலட்சியமாக இருப்பாங்க. அது முக்கியமான ரெண்டு நியமத்துக்கள், ஒன்று என்னன்னா அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒன்று வந்து நல்ல உடல்நிலை, அதே போல் ஓய்வு நேரம். இந்த ரெண்டும் அல்லாஹ் வழங்கக்கூடிய முக்கியமான நியமத்துக்கள். இதை ரெண்டையுமே ஆட்கள் மிஸ் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுறாங்க, அதை பொருட்படுத்துகிறாங்க இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டாங்க, நல்ல ஓய்வு நேரம் இருக்கும்போது மார்க்கத்துக்காக வேண்டிய செலவு பண்ண மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு வயசாக போய் கட்டில் எழும்ப முடியாத நிலைமை வந்ததுக்கு பின்னாடி தான் யோசிப்பாங்க, ஆனால் நல்லா இருக்கும்போது நல்ல காரியம் பண்ண இருந்துச்சு, நல்ல சாலிகான காரியங்களை பண்ண இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் யோசிப்பாங்க. சிலர் அந்த டைமில் யோசிப்பாங்க, இன்னும் சிலர் அது கூட யோசிக்க மாட்டாங்க, மௌத்தா போகும்போது யோசிப்பாங்க. எப்படி? அல்லாவே திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். திருமறை வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். மரணம் வந்ததுக்கு பின்னாடி மலக்குல் மவுத் வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அப்போ கேட்போமா, ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜரின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்க மாட்டியா, ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் நல்ல காரியங்களுக்கு செலவழித்து நல்ல விஷயங்களுக்கு அதை கொடுத்து வாரி வாரி வழங்கி நல்ல மனுஷனாக திரும்பி வரேன், யா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் டைம் கொடுயா அல்லாஹ், அந்த டைமில் கதறுவார்களாம். அல்லாஹ் சொல்கிறான், வல யுஅக்ரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஹ அஜலுஹா, தவணை வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு செகண்டும் பிற்படுத்தப்படாது. இத்தனை மணிக்கு மரணம் அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுவேங்க, எந்த காரணத்தினாலேயும் அல்லாஹ் அதை மாற்றவே மாட்டான். அதுக்கு முந்தி நாங்கள் நல்ல காரியங்களை பண்ணணும், அதுக்கு முன்னாடி நாங்கள் ஓய்வு நேரங்களை பயன்படுத்தணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை அள்ளி கொடுக்கணும். கடைசி நேரத்தில் கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இந்த மாதிரி இந்த மீடியாக்களை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறத விட, மிஸ்யூஸ் பண்ணுறதை விட, மார்க்க காரியங்களில் ஈடுபட்டு சாலிகான காரியங்களை செய்யலாமா இல்லையா, அதுதான் நாளைக்கு மறுமையில் வந்து நிற்க போகுது. மறுமையில் எது வந்து நிற்கும் என்று சொன்னால், எதெல்லாம் நாங்கள் செஞ்சோமோ, எதெல்லாம் இபாதத்தாக செஞ்சோமோ இது மட்டும்தான் வந்து நிற்குமே தவிர வேறு எதுவும் வந்து நிற்காது. மொபைலில் கேம் யூஸ் பண்ணதும் அல்லது ஃபேஸ்புக்கில் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டதும் மறுமைக்கு எந்த பலனையும் தராது, இல்லை டைம் வேஸ்ட் தான். அப்போ பிராக்டிக்கலாக எதெல்லாம் மார்க்கத்துக்கு செய்கிறோமோ அதுதான் மறுமையில் நன்மையை பெற்று தரக்கூடிய காரியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தர்மம்ன்றது ரொம்ப ஹை, சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம்தான் இந்த தர்மம். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறது இருக்குதே, இது வந்து சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அளவுக்கு நன்மையான காரியம். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க, ஒரு பேரித்தம்பல துண்டையாவது தர்மமாக கொடுத்து நரகத்திலிருந்து விடுதலை தேடிக்கொள்ளுங்கள். அப்போ ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, போகிற போக்கில் அதே கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறேன். தர்மத்தை பற்றி பேசும்போது யாவும் வந்துச்சு, அதாவது இந்த நிகழ்ச்சி இருக்குதா இல்லையா, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மக்களிடத்திலிருந்து வசூல் பண்ணி ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இந்த பெண்கள் மாநாடு இருக்குது, இந்த மாநாடு கன்னி மாவட்டம் இந்த கம்பள கிளையெல்லாம் சேர்ந்து இந்த மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க.
நம்ம ஜமாத்தை பொறுத்த மட்டும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் காசு வர்றது கிடையாது. இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம்னா இதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே சவுதி அனுப்பி அங்கே லட்சக்கணக்கில் இருந்து காசுலாம் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் என்ன செய்வோம்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வசூல் பண்ணுவோம். வீடு வீடாக போய் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் ஃபீட்பேக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீடு வீடாக போய் தட்டி தனவந்தர்களை சந்தித்து இதுக்கு காசு கொடுங்க என்று சொல்லி கேட்டு இதுக்கு வசூல் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோமே தவிர எங்களுக்கு யார் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் காசு கொடுக்கறது கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கும் பல லட்சங்கள், கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான செலவு பட்ஜெட் முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். சாப்பாடு கொடுத்தோம், அதே போல் தேநீர் எல்லாமே இலவசம்தான். வரக்கூடிய யார்கிட்டயாச்சும் காசு வாங்கினோமா? எதுவும் கிடையாது. அதே போல் போக்குவரத்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க கிளைகளில், அதுவும் அவங்க காசை கொடுத்த ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்படி முழுக்க முழுக்க இலவசமாக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சின்றதுனால நிறைய பொருளாதாரம் தேவைப்படுது. நம்ம எஸ்டிமேட் போட்டதை விட எங்களுக்கு வசூல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கின்ற காரணத்தினால இந்த இடத்துலையும் வசூல் பண்ணுறதுக்காக வேண்டிய ஆட்கள் வருவாங்க. உங்களால் முடிந்த நன்கொடைகளை எவ்வளவு முடியுமோ, சஹாபிய பெண்களை போல உங்களுடைய நகை நட்டுகளை கலத்தி கொடுத்தா கூட வேணாம்னு சொல்ல மாட்டோம். எவ்வளவு கொடுத்தாலும் உங்கள் மறுமையுடைய சேமிப்பு தான், அதனால் அதை கவனத்தில் கொண்டு மறுமையில் நன்மையை பெற்று தரக்கூடிய காரியம் என்றதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை கவனத்தில் கொண்டு இப்போ உங்கள்கிட்ட வாலியேந்தி வருவாங்க, இந்த வாலண்டியர்ஸ் மாதிரி வருவாங்க, அதனால் உங்களுடைய பங்களிப்புகளை காசாகவோ அல்லது தங்கமாகவோ என்ன செய்யுங்க, தாராளமாக கொடுத்து அனுப்புங்க. அது உங்களுடைய மறுமை சேமிப்பாக வந்து சேரும் என்ற அந்த தகவலையும் கூறிக்கொள்கிறேன். அப்போ இறுதியாக என்ன சொல்ல வருகிறேன்னு கேட்டால், இந்த மொபைல் ஃபோன் அதே போல் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இதை வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதே ஹராம்னு சொல்ல வரல. எல்லாருமே பெண்கள் எல்லாமே ஆண்கள் எல்லாமே அதை மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க, தவறாக தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல வரவில்லை. எல்லா இளைஞர்களும் தவறாக தான் பயன்படுத்துகிறாங்கன்றதல்ல, சிலரும் இந்த மாதிரி செய்யத்தான் செய்கிறார்கள். சிலர் என்பதை விட பலர் இந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளை பறிகொடுப்பதற்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும், எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். எனவே இதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களை, இதை மார்க்க விஷயங்களை பயன்படுத்துங்க. தாராளமாக மார்க்க காரியங்களை, ஹதீஸில் குர்ஆன் வசனங்களை ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு மார்க்க விஷயத்தை உரைகளை பயான் நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், தாராளமாக ஆட்களுக்கு செய்திகளை பரப்பலாம். இப்படி நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள். இதை நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது தவறான முறைகளுக்கு பயன்படுத்தி மறுமையில் கை சேதப்படக்கூடிய மக்களாக நம்ம மாறக்கூடாது. எனவே இந்த டெக்னாலஜிகளை நல்ல முறையில் பயன்படுத்தி மறுமையில் வெற்றி அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.